உங்களுக்கு ஆசை ரொம்ப அதிகமாகி போச்சு. கோபாலபுரத்தில் ஆசை ரொம்ப அதிகம், எல்லாம் நமக்கே வேணும், எல்லா படமும் நம்ம தான் படைத்தனால வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ படம் எடுக்கிறது நீங்கள் தான், படத்தில் நடிக்கிறதும் நீங்கள் தான், படத்தை போய் பார்க்கறதும் நீங்கள் தான், அந்த படத்தை நாங்கள் எதுக்கு வந்து பார்க்கறோம், எல்லாம் நமக்கு தான், யாருக்கும் எது இருக்கக்கூடாது. எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் மாப்பிள்ளை தான் பண்ணணும், மாப்பிள்ளை தவிர ஒருத்தரும் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கெல்லாம் பிள்ளைக்குட்டி இல்லை, நமக்கெல்லாம் குழந்தைங்க இல்லை, நம்ம வீட்டில் அடுப்பெல்லாம் எரிய வேண்டாம், நான் யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீயே செஞ்சுக்க, எல்லாம் மாப்பிள்ளை தான். மாப்பிளை தாண்டி மிச்சம் மீதி இருந்தால் தூக்கி பிச்சை ஓடு பிடிச்சிட்டு போவாங்க. இது என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன காலம் நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன காலம் நினச்சிட்டு இருக்கீங்க. ரேஞ்ச் ரோவர் காரில் போயிட்டு ஒரு வீட்டுக்கு வெளியே துக்க விசாரிக்க போவாங்க திமுகவுடைய பட்ட தலைவர் சார். ரேஞ்ச் ரோவர் காருக்குள்ளே பாத்ரூம் செப்பல் இருக்கும், நான் சொல்கிறது நீங்கள் கவனமாக கவனிங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவில் அர்மானி செப்பல் இருக்கும், 35,000 ரூபா 45,000 ரூபா செப்பல். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது 160 ரூபா பாத்ரூம் ஸ்லிப்பர் இருக்கும். எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க, எத்தனை நாளைக்கு குடும்ப தொலைக்காட்சியை வச்சு எத்தனை நாளைக்கு ஃபோட்டோ எடுத்து போடுவீங்க, அதை எத்தனை நாளைக்கு மக்கள் பார்ப்பாங்க, எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க, எத்தனை நாளைக்கு ஏமாற போகிறோம், எத்தனை நாளைக்கு ஏமாற போகிறோம், திரும்ப திரும்ப அதையே போட்டு போட்டு போட்டு. அரசியல் வரணும்னா ஒரு தகுதி இருக்கணுங்க, தகுதி இருக்கும், அடிப்படை தகுதி மக்களை நேசிக்கணும், அடிப்படை தகுதி மக்களை நேசிக்க தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் மக்களை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. நீங்கள் மக்களை நேசிக்கிறீங்களா, உங்க குடும்பத்தில் யாராச்சும் மக்களை நேசிக்கிறீங்க, தமிழகத்தில் யாராச்சும் ஒருத்தர், காலத்தினுடைய கட்டாயம் சாபம், உங்களுடைய ஆட்சி தமிழக மண்ணில் இருக்க வேண்டும் என்று சாபம் இருக்கிறது, அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அனுபவிக்கிறோம், வேற வழி இல்லை, அனுபவிக்கிறோம். அதற்காக மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று மட்டும் நினைக்காது. முதலமைச்சர் பதவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்களுக்கு வேற வழி இல்லை, போட்டிருக்காங்க. எல்லாம் எனக்கு, எல்லாம் என் குடும்பத்திற்கு, என்னை தாண்டி யாரும் இருக்கக்கூடாது, என் மகனை தாண்டி யாரும் வளரக்கூடாது, என் மகனை தாண்டி பெரிய பெரிய நடிகர்கள் படம்லாம் ரிலீஸ் பண்ண முடியல, இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல. அங்கே போய் கை கட்டி நின்று கும்பிட்டு வந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் கூட உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். நீ 1 கோடி ரசிகர் வச்சுக்க, நீ 2 கோடி ரசிகர் வச்சுக்க, ஆனால் என் பையன் முன்னாடி நீ எல்லாம் சமம் கிடையாது. இதை எந்த நடிகர் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அந்த நடிகருடைய படம் மட்டும்தான் இந்த பொங்கலுக்கு வெளியே வரப்போகுது. நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க, அந்த காமெடி அடுத்த பொங்கலை தாண்டி யாருமே இல்லை, நீங்கள் தான் என்கின்ற மமதை. எத்தனை நாளைக்கு ஆட போகிறீங்க பார்த்துடலாம், எத்தனை நாளைக்கு ஆட போகிறீங்க. இந்த அதிகார போதை உச்சத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனின் மீது கை வைக்கிறேன். ஏதோ நம்மால் சைடில் அரசியல் பண்ணிகிட்ருக்கான், ஊரில் போய் 4 விஷயத்தை பேசுகிறாங்க, தப்பு நடந்தால் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கோஷம் போடுறாங்க, அவனை போய் அரெஸ்ட் பண்ணி, அவங்கள தினமும் கூலி வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறோம், தினமும் போய் கூலி வேலைக்கு போயிட்டு அதை வைத்து குடும்பத்தை, குடும்பத்தில் குட்டியெல்லாம் இருக்கு, அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பயத்தை காட்டிட்டீங்கன்னா நாங்கள் அப்படியே பயந்துருவோம், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம், அப்படியே வீட்டில் உட்காந்து. நீ அரெஸ்ட் பண்ண பண்ணத்தான் எங்கள் பொதுக்கூட்டங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறோம், மக்கள் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கின்றார். நீ கை வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே, அதிகாரங்கிறது என்னையா, நாங்கள் பார்க்காத அதிகாரம், அதிகாரங்கிறது என்ன, அது இரண்டு பக்கம் ஒரு கத்திக்கு இருக்கக்கூடிய கூர்மை போன்றது அதிகாரங்கிறது. அதே கத்தி 1 நிமிஷத்தை திரும்பி உங்களை குத்தும். நாங்கள் பார்க்காத அதிகாரம், நாங்கள் பிடிக்காத துப்பாக்கி, நாங்கள் சுடாத துப்பாக்கி இன்னைக்கு அதிகாரத்தை எங்கள்கிட்ட காட்டுறேன், எங்கள்கிட்ட காட்டுறேன். அப்படியே நாங்கள் பயந்துருவோம், அப்படியே பின்வாங்கிடுவோம், அப்படியே சாஃப்டாக விட்டு கொடுத்துருவோம், அப்படியே தமிழ்நாட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவோம். உடம்புல உயிர் இருக்கும் வரை, ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு, ரத்தத்தில் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்லாம் எனக்கு வராது. அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படியே பண்ணிக்கிட்டு பிஜேபியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே திமுக காரன் அப்படியே தொடவி கொடுத்துக்கிட்டு 10 பாதிச்சா இருந்துக்கிட்டு நீ 2 கான்ட்ராக்ட் தூக்கி போட்டீங்கன்னா என் குடும்பத்தை வச்சு வாழ்ந்துட்டு அதை போன்று பிழைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கும் இல்லை, என்னுடைய தொண்டர்களுக்கும் இல்லை. நீ எப்பெல்லாம் இதையெல்லாம் காட்டி மிரட்டவே எல்லாம் காட்டிட்டேன், இப்போ அதற்கெல்லாம் நாங்கள் பயப்படாதனால எங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியல, எப்படி அவனை ஹேண்டில் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொல்கிறேனே, திறந்த புத்தகம், 10 வருஷம் காவல்துறையில் இருக்கேன், 1 பைசா வாங்கியிருக்கேன்னு போய் நீ காட்டு, 1 பைசா. தமிழ்நாட்டில் 250 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு நான் வேலை செஞ்ச இடத்துக்கு அனுப்பேன், 1 பைசா லஞ்சத்தை நீ காட்டு, 1 பைசா நீ காட்டு, காட்டு. நான் ஓபன் சவால் விடுறேனே, அதிகாரத்தை பார்த்து பேசுறேன், சாதாரண மனிதனா பேசல, அதிகாரத்தை பார்த்து எதிர்த்து நிற்கின்றோம். 250 ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஸ்பெஷல் டியூட்டி அனுப்பு, 1 பைசா அவர் வாங்கினார்,
ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பில் கொடுக்காம வந்தாரன்னு புடிச்சுவாயா பார்க்கலாம். நான் சாப்பிட்ட ஹோட்டல்ல பத்து வருஷத்துல பில் கொடுக்காம சாப்பிட்டாரன்னு புடிச்சுட்டுவோம். எல்லாம் இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பத்து வேட்டி பத்து சட்டை அவ்வளவுதான். ஆர்டர் இருக்கு, மாடு இருக்கு, துணிஞ்சுதான் இங்க வந்திருக்கும். அதனால இந்த மிரட்டி பாக்குறது, உருட்டி பாக்குறதெல்லாம் அங்கேயே வச்சுக்கணும், அங்கேயே வச்சுக்கணும். கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரி ஆகும். கஷ்டத்தை பார்த்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். கஷ்டத்தை பார்த்து அப்பாவோட பேரை வச்செல்லாம் இங்கே யாரும் வரல, யாரும் வரல. பாலிடிக்ஸில் டேக் ஆஃப் பண்ணுறவங்களுக்குலாம் 45 வருஷம் ஆச்சு. உங்கள் பையனுக்கு 200 கோடி ரூபாயில் படமாக எடுத்து இன்னும் டேக் ஆஃப் ஆகல. அந்த ஒரு பாலமும் காத்தில் போச்சு. பாலம் தான் டேக் ஆஃப் ஆச்சு, அவர் டேக் ஆஃப் ஆகலை. பாலம் டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சு, 1 கோடி 2 லட்சம் ரூபா. அதனால் இது சாமானியர்களுக்கான அரசியல்னு எப்ப திமுகக்கு புரிய போகுது, எப்ப முதலமைச்சருக்கு புரிய போகுது? இது 200 ரூபா சட்டை போட்டிருக்கோம் அரசியல் எப்ப தெரிய போகுது? இது 100 ரூபா செருப்பு போடுற அரசியல் எப்ப தெரிய போகுது? பெரிய பெரிய கார்ல வர்ற அரசியல் இல்லை இது. உங்களை போன்று பஸ்ஸை பிடிச்சு, ஆட்டோவை பிடிச்சு, வண்டியை பிடிச்சு ஒரு நாள் சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேல வேலைக்கு போகாம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டத்திற்கு போய் அமரவும் வந்திருக்கின்றீங்களா? அந்த அரசியல். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். 2024 தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. 25 எம்பின்னு கேட்பாங்க, எப்படி 25 சொன்னீங்க? நான் 39 தான் சொல்லுவேன், நீங்க என்ன தயாராகலின்னு 25 சொல்றேன். நமக்கு அந்த எம்பி வரத்தான் போது, காலம் இருக்கிறது, அது நடத்தி காட்டும். நேர்மையும் தூய்மையும் இருந்தால் அரசியலே மாற்றம் என்பது நிச்சயமாக சத்தியம், அது நடந்தே தீரும். ஆனால் நீங்க நம்பணும், களப்பணி செய்யணும், உயிரை கொடுக்கணும், வீடு வீடா போகணும், வெறி பிடிச்ச நாய் போல வேலை செய்யணும், வெறி பிடிச்ச நாய் போல. ஒரு ஒரு வீடு அந்த ஏரியால பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்காளர் இல்லாம ஒருத்தனை விடக்கூடாது. போய் கேட்கணும், உட்காரணும், மண்டி போடணும், கேட்கணும், சொல்லணும், சண்டை போடணும். இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்து விட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம்? எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம், எப்படிப்பட்ட தலைவன். 21 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கான், 21 ஆண்டுகள் ஒரு குண்டூசி திருநானு கம்ப்ளைண்ட் இருக்கா? குண்டூசி திருடி விட்டான் என்று மோடி மேல கம்ப்ளைண்ட் இருக்கா? எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம். ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு எதுக்கு சங்கட பண்ணும், எதுக்கு சார் சங்கட பண்ணும், எதுக்கு மா சங்கட பண்ணும் ஓட்டு கேட்கறதுக்கு? நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் ஓட்டை, நெஞ்ச நிமிர்த்தி. எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும்? தமிழகத்தில் செஞ்சிருக்கோம், மூளை முடுக்கெல்லாம் கட்சி சென்றிருக்கிறோம். நம்முடைய நலத்திட்ட பணிகள் செல்லாத இடம் கிடையாது. தாய்மாரிலிருந்து மகளிரிலிருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கோம். பாரபட்சம் எங்கேயும் பார்க்கவில்லை. அனைவரையும் மனிதர்களாக மதித்து மோடிஜி வேலை செஞ்சிருக்கு. இந்த மனுஷனுக்கு ஓட்டு, ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு குவார்டர் பாட்டில சொருவிட்டு போறான். மோடிஜியை ஓட்டு கேட்கறதுக்கு நாம் எதுக்குங்க தலையை கீழே போட்டுட்டு போனோம், எதுக்குங்க தலையை கீழே போட்டு போனோம்? நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நம்முடைய பிரதமருக்கு நாம ஓட்டை கேட்டு அந்த மனுஷனை 400 MPயோட உட்கார வைக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து 25 MPகள் கேபினெட்ல போனா 5 அமைச்சர்கள் உறுதி, உறுதி. இந்த மீனவர் பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், ஒரு அமைச்சரை கொடுங்க எங்களுக்கு, ஒரு அமைச்சர். அந்த கடல்கோர பகுதியிலிருந்து ஒரு அமைச்சர் வேணும், அவ்வளவுதான். எல்லாம் பார்த்துக்கோ, எங்கேயும் போறதில்ல. உருட்டி மிரட்டி தமிழ் வந்தா திணிச்சிருவாங்க, மிதிச்சிருவாங்க. எத்தனை நாளைக்கையா போய் சொல்லு? அதனால சகோதர சகோதரிகளை, எப்பொழுதுமே புலம்பல் சத்தம் அதிகமாக கேட்டால் நம்ம சரியான பாதையில் போகிறோம்னு அர்த்தம். சமீப காலமாக திமுகவினுடைய ஊப்பிக்கலினுடைய புலம்பல் சத்தம் அதிகமாக கேட்குது. சரியான பாதையில் போகிறோம், இன்னும் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும், இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தணும். பத்தா இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தணும், இன்னும் ஸ்பீடாக போகணும், இன்னும் மக்களை சந்திக்கணும், இன்னும் ஆக்ரோஷமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது. இதைவிட மோசமான ஆட்சி தமிழக வரலாற்றில் இருந்தது இல்லை, இதைவிட நல்ல ஆட்சி இந்திய வரலாற்றில் இருந்தது கிடையாது, இதைவிட நல்ல ஒரு மனிதன் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தது கிடையாது. இந்த வாய்ப்பை தவறவிட்டோம் என்றால் சரித்திரத்திற்கே ஒரு சாபம் செய்கின்றோம் என்ற அர்த்தம். அதனால் நீங்க வெறி பிடிச்சி வேலை செய்யணும், வெறி பிடிச்சி. தூத்துக்குடி பாராளுமன்றத்தை அடிச்சு துவைச்சு தூக்கணும், அடிச்சு துவைச்சு தூக்கணும். யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, எவ்வளவு இருந்தாலும் பார்க்கலாம், எவ்வளவு பணத்தை இறக்கினாலும் பார்க்கலாம். என்ன 1000 கோடி இறக்குவே தூத்துக்குடியில இறக்கு, நீங்க செருப்பு தேயத்தை எக்ஸ்ட்ரா நடக்கணும், அவ்வளவுதான். 1000 கோடி இறக்கு பாத்துக்கலாம், செருப்பு தேயத்தை நடங்க, ஒரு ஒரு வீடா ஏறி இறங்குங்க. அவங்க ஓட்டு போடுறன்னு சொல்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க.